நான் அவசரமா ஒரு ஃப்ரெண்டா பார்க்க போறோம், போயிட்டு வந்துறேன். ஏண்டாப்பா இப்பதான் ஓல்ட் ஃபேஷன், அதே மாட்டின்ட்டிய. இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அதுக்குள்ள ஃபேஷன் மாறிடுதா? டிஃபன் அவரு சாப்பிட்டு போலாமே. எனக்கு இப்ப பசி இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எப்படி பசிக்கும்? அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துறேன். அப்பா நான் வரேன்பா. சரிடா. இந்த வாழ்க்கை என்னத்துக்கு வாங்கிட்டு வரேன்? உங்களுக்கு உடம்பு கொத்துக்காதானோ? பையனுக்குடி. பையனுக்கா? என்ன உங்க பையனை வர வர கவனிச்சேல, ரொம்ப மாறிட்டான். ஆமாண்டி, எப்ப என்ன பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போவான். இன்னைக்கு என்னடா, ரெண்டு தடவை போயிட்டு வரமா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போறாண்டி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன்? வேற ஒண்ணும் இல்லடி, அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. நாம பொறுப்பா இருந்தா தான் அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஐய, நீங்க புரிஞ்சுட்ட லட்சணம் அவ்வளவுதான். இந்த அழகுல அந்த லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு அவ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நாம இல்லன்னா பார்வதி. என்னது, பார்வதியா? ஆமாண்ணா, அவ ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் விரும்புறா. அவதான் நம்ம புள்ளாண்டான கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்க. ஓஹோ, அப்பா அம்மாவால திருத்த முடியாதவனும் ஒரு பொண்ணு திருத்திட்டாங்கிற. அதான் காதல். அதுவும் வாஸ்தவம்னா காதலால சாதிக்க முடியாது எது. எப்படியோ நம்ம பையன் திருந்தனா சரி. எனக்கு கொஞ்சம் ஊத்துற. முதலாளி. என்னடா நீ சந்தோஷமா இருக்கீங்க அப்படி? நானும் கொஞ்சம் நாயே குடிச்சு தொலை. இதுக்கு முன்னெல்லாம் பார்ட்டியா ஃபேக்டரியிலே வைப்பாரு, எல்லாருக்கும் வசதியா இருந்துச்சு. இப்பதான் ஐயா ஃபேக்டரி பக்கமே வர்றது இல்லையே. ஃபேக்டரி பக்கம் போறதுக்கே எனக்கு மனசு இல்லடா. பேசாம பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சுக்கிட்டு தனியா போயிட்டு இருக்கேன். அட என்னங்க சுத்த மாங்க மரணா இருக்கீங்க? பொறுங்க பொறுங்க முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரியை வளர்த்தவர் உங்க அப்பா. அதை நீங்க இருந்து அனுபவிக்கிறத விட்டுவிட்டு பிரிச்சுட்டு போயிருந்தா அது எப்படி, நீங்களே சொல்லுங்க. எனக்கு ராஜதுறைக்கும் ஒத்து வராதுடா. நான் அந்த கம்பெனியில ஒரு பார்ட்னர். என்ன ஒரு வார்த்தை கேட்காம மூணு கம்பெனியை திறக்க சொல்றான்னா அப்புறம் எனக்கு எதுனா மரியாதை? நாளைக்கு அந்த தொழிலாளி எப்படி நான் மதிப்பான்? ரமேஷ் உன்ன அவமானப்படுத்துறவன பழிக்கு பழி வாங்க விடக்கூடாது. இந்த ஃபேக்டரிய ரெண்டா ஓட்டிச்சிடணும். ஏன் திரும்ப பேசாதியா? டேய் என்ன முதலாளி, அறிவோட திரும்ப பேசுறாங்க, கொஞ்சம் தள்ளுங்க. முதலாளி இப்ப என்ன உங்களுக்கு ராஜதுறையை பழி வாங்கணும் அவ்வளவுதானே? நான் சொல்றா போல கேளுங்க, ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கலாம். முதலாளி இந்த ராஜதுறை பொண்ணு பார்வதி இருக்காளே, அவளை எப்படியாவது செட்டப் பண்ணிட்டு வச்சுக்கங்க. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஆயிடலாம், மொத்த சொத்துக்கு நீங்களே மாறி ஆயிடலாம். அப்புறம் ராஜதுறை உங்க காலம் இல்ல. என்ன யோசனை பண்றீங்க? இல்ல ராஜதுறை எனக்கு பொண்ணு கொடுப்பானா? என்னங்க நீங்க அவனுக்கு மாதிரி கேனத்தனமா பேசுறீங்க? இல்ல முதலாளி, என்ன இல்ல உங்களுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, என்ன கொஞ்சம் பொறுக்கியா இருக்கீங்க? யார பார்த்து பொறுக்கின்னு சொல்றேன்? உங்களை சொல்ல முதலாளி, நாட்டுல எதை யோக்கினா இருக்கா, நீங்க யோக்கினா இருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் முதலாளி, இந்த வாத்தியார் பையன் இருக்கானே, அவனுக்கு பார்வதி மேல ஒரு கண்ணு, அது முந்திக்கிட்டான வச்சுக்கங்க. உங்க கதை கண்டல் தான், வேலைக்காரனா இருக்கும் போதே உங்களை புரட்டி புரட்டி எடுத்திருக்கான். அது முதலாளி ஆயிட்டான வச்சுக்கங்க, உங்களை ஊரை விட்டு அனுப்பிடுவான். சிவாவோட காதலினா சைக்கிள் லோக்கர், நம்மளுக்கு எப்படி வசதி? ரொம்ப குறும்புதான்.
என்ன பண்ற? அரிசி போடுற. தண்ணி ஊத்தாம அரிசி போட்டினா பொங்கல் வராது, பொரிதான் வரும். அப்புறம் தண்ணி ஊத்துவேனே. அப்புறம் தண்ணி ஊத்துறது இல்லம்மா, முதல்ல தண்ணி ஊத்தணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? எங்க வீட்டுல நான் சமையல் கட்டு பக்கம் போறதுக்கே சான்ஸ் இல்லையே. எல்லாத்துக்கும் தான் வேலைக்காரங்க இருக்காங்களே. வேலைக்காரங்க இருந்தா என்ன? ஒரு பொண்ணுனா இதெல்லாம் கத்துக்கத்தான் வேணும். இதெல்லாம் தெரியாம நீ சாமி கிட்ட போய் எதுக்கு வேண்டிக்கிட்ட? எல்லாம் உங்களை பார்த்த வேகம்தா. கொண்டா அப்படி கவலையே இல்ல. உங்க அப்பாவும் நீங்களும் சமையலை பாத்துக்குவீங்க, நானும் உங்க அம்மாவும் ஜாலியா இருப்போம். அடிங்க, நீங்களே சொல்லுங்க. சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுல, பாப்பலாம். இருங்க, கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்ட உடனே போக கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டுதான் போகணும். உட்காருங்க, உட்காருங்க. இல்ல ஒண்ணு இருக்கோ. நல்லா உட்காருங்க. இந்தாங்க குடிங்க. நல்லா இருக்கு. அம்மா, நான் வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் வழக்கமா அம்மன் கோயில் முருகன் கோயிலுக்கு தானே வேண்டிப்பாங்க. நீ என்ன புதுசா சிவன் கிட்ட வேண்டியிருக்க? நியாயமா பார்த்தா நம்மள மாதிரி லவர்ஸ் எல்லாம் சிவனை தாங்க வேண்டிக்கணும். ஏன்னா அவர் தாங்க காதலுக்கே மூல கடவுள். ஏய், என்ன புதுசா கதை விடுற? கதை விடலீங்க, உண்மையை தான் சொல்றேன். எங்கேயோ இமயமலையில பிறந்த சிவனும் மதுரையில பிறந்த பார்வதியும் ஒருத்தர ஒருத்தர் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லீங்க, சிவன் தன் உடம்புல பாதிய பார்வதிக்கே கொடுத்துட்டாராம். அவங்க ரெண்டு பேருடைய அன்பு கடையாளம் தாங்க இந்த சிவலிங்கம். அப்ப இது அவங்களோட காதல் சின்னங்கறியா? ஆமாங்க. உனக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒத்துமையை பாத்தீங்களா? என்ன? உங்க பேர் சிவா, என் பேர் பார்வதி. ஆமா. என் சிவா, சிவன் கொடுத்த மாதிரி உங்க உடம்புல பாதிய எனக்கு எப்ப கொடுக்க போறீங்க? அவர் பாதி தானே கொடுத்தாரு, நானும் என்ன உங்ககிட்ட முழுசா கொடுத்துருல. சீக்கிரம் சீக்கிரம். பாபா, மழை அதிகமாயிடுச்சு, இப்ப என்ன பண்ணுது தெரியல. அங்க ஒரு குடிசை தெரியுது, போயிடலாமா? Yeah.